ஒரு காட்டுல ஒரு கர்ப்பவதியான யானை இருந்தது. அது தினமும் உணவுக்காக அங்க எங்க திரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எங்கேயும் சாப்பாடு கிடைக்காததால ஒரு மரத்துக்கிட்ட இருந்து அழுதுச்சு. இந்த காட்டுல எனக்கு சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, என் வயித்துல வளர்ற இந்த குழந்தைக்காகவாது கிடைக்கணும். அதுக்குதான் அலையறேன். ஆனா இந்த காட்டுல சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது. கடவுளே, நானும் என் குழந்தையும் எப்படி வாழறது? எனக்கு ஏதாவது வழிய காட்டு அப்படின்னு அழுதுச்சு. அப்போ அந்த மரத்துக்கிட்ட இருந்த ஒரு பேயி அந்த யானை கிட்ட வந்து அது தலைய தடவி விட்டு, இங்க பாரு, எதுக்கு நீ இப்படி அழற? நான் தான் இருக்கேன்ல, உனக்கும் உன் குழந்தைக்கும் எதுவும் ஆகாது. இந்தா இந்த சாப்பாடு எடுத்துக்கோ அப்படின்னு அதுக்கு தைரியம் சொல்லி ஆகாரம் கொடுத்துச்சு. அது கேட்ட யானை ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அன்னையில இருந்து தினந்தோறும் அந்த யானை அந்த பேய் குடுக்கறத சாப்பிட்டுக்கிட்டு அந்த பேய் கூட சகஜமா விளையாடிக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் பேய் அந்த இடத்துல இல்ல. பாவம் அந்த யானை பேய்க்காக காத்திருந்து, இன்னைக்கு என் சிநேகிதி எங்க போனா? ஐயோ, எனக்கு ரொம்ப பசியா இருக்கே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு நடந்து கிராமம் கிட்ட போச்சு. அப்போ ரெண்டு ஆளுங்க அந்த யானைய பார்த்து, டேய், என்னடா இவ்ளோ பெரிய யானை காட்டுல இருந்து வருது? இது ஊருக்குள்ள மட்டும் வந்துச்சுனா எல்லாரையும் மிதிச்சே கொன்னுடும். இதை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு ஒரு அன்னாச்சி பழத்துல பாம் வச்சு அதை யானைக்கு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்ட உடனேயே யானையோட வாயிலேயே அது வெடிச்சிருச்சு. பயந்து வாயில ரத்தத்தோட அங்கிருந்து ஓடி, கடவுளே, இந்த வலிய என்னால தாங்கவே முடியலையே, என்னாலயே இந்த வலிய தாங்க முடியல, என் வயித்துல இருக்கிற குழந்தை எப்படி தாங்குது அப்படின்னு அழுதுகிட்டே அந்த யானை தன்னோட குழந்தைக்காக பக்கத்துல இருந்த ஒரு தண்ணிக்குள்ள போச்சு. அங்க ரொம்ப நேரமா வலியில அழுது துடிச்சுக்கிட்டு தன்னோட குழந்தைக்காக அந்த தண்ணியிலேயே இறந்து போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பேய் அங்க வந்துச்சு. அந்த பேய் யானைய தேடிக்கிட்டு இருக்கும் போது அது தண்ணில இறந்து போயிருந்தத பாத்துச்சு. அத பார்த்த பேய் கோபத்தோடைய உச்சத்துக்கு போய், இதை யார் செஞ்சாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அவங்க ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ராத்திரி வேளையில அவங்க கிட்ட போச்சு. அப்போ அந்த ரெண்டு பேரும் பேய பார்த்து ரொம்ப பயந்தாங்க. அப்போ அவங்க கிட்ட, ஏண்டா அந்த யானை என்ன அநியாயம் செஞ்சதுன்னு அதை இப்படி பண்ணீங்க? அது அதோட குழந்தைய எவ்வளவு ஆசையா எதிர்பார்த்துட்டு இருந்தது தெரியுமா? அதோட கனவையே இப்படி கலைச்சிட்டீங்களேடா. அப்படி பண்ண உங்களை நான் சும்மா விட மாட்டேன், நீங்களும் அப்படியே சாவுங்க அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அவங்க ரெண்டு பேரும், நாங்க இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்ல, நாங்க உன்னை நினைச்சோம், உன்னை நடந்துருச்சு, தயவு செஞ்சு எங்களை விட்டுடு அப்படின்னு கெஞ்சினாங்க. அப்போ பேய், இது எல்லாத்தையும் நீங்க வேணும்னே பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், ஏன் பொய் சொல்றீங்க? உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு அவங்கள துரத்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிச்சாங்க. இப்படி அவங்கள அது துரத்தி துரத்தி கடைசியா அதே தண்ணிக்கு கொண்டு வந்து மூழ்கடிச்சது. அவங்க அந்த தண்ணில மூழ்கிக்கிட்டே, கோபத்துங்க கோபத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த ரெண்டு பேரும் கூட செத்துட்டாங்க. அப்ப அந்த பேய், ரெண்டு நல்ல உயிருக்கு பதிலா ரெண்டு கெட்ட உயிர், இப்ப என்னோட சிநேகிதி ரொம்ப சந்தோஷமா இருப்பா உங்க சாவ பார்த்ததுக்கு அப்புறம் அப்படின்னு தன்னோட தோழிய பத்தி நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போச்சு. அந்த கிராமம் பேரு ஸ்ரீபுரம். அது ஒரு பெரிய கிராமம், அங்க எல்லா வசதிகளும் இருக்கு. ஆனா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறணும்னா மட்டும் ஒரு பெரிய நதியை தாண்டி போகணும். அந்த நதியை தாண்டறதுக்கு வெறும் ரெண்டு படகுகள் மட்டும்தான் இருக்கு. அந்த ரெண்டு படகுல கொஞ்சம் பேர் மட்டும்தான் உட்கார முடியும். அப்படி அந்த ரெண்டு படகுகளும் மக்களை ஏத்திக்கிட்டு அக்கறைக்கு கொண்டு போய் விட்டுட்டு வர்ற வரைக்கும் மத்தவங்க அந்த படகுக்காக காத்திருக்கணும். மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல ஷேகர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட ஒரு ஆட்டோ இருந்தது. அவர் அந்த ஆட்டோவை எடுத்துக்கிட்டு பட்டணத்துக்கு போகணும்னா அந்த நதியை தாண்டிதான் போகணும். அதுக்காக தன்னோட ஆட்டோவை படகுல ஏத்திக்கிட்டு அந்த கரைக்கு போய் அங்கிருந்துதான் பட்டணத்துக்கு போக வேண்டி இருந்தது. அப்படி பண்றது அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. ஒரு நாள் தனக்குள்ள, என்னடா இது வாழ்க்கை, நதியை தாண்டறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நாலு பேர் உதவி இல்லாம ஆட்டோவை தூக்கி படகுல வச்சுட்டு இங்க வர முடியல. பிரிட்ஜு கட்டுங்கன்னு அதிகாரிகள் கிட்ட எத்தனை தடவை போய் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன் ஆட்டோ படகுல வர்றதுனால நிறைய பிரயாணிகள் காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னு பயங்கரமா யோசிச்சான். அப்போ ஒரு யோசனை வந்துச்சு.
நான் வேஸ்டா போற பிளாஸ்டிக் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து என் ஆட்டோவோட டயர்ல கட்ட போறேன். அது மூலமா என் ஆட்டோ மூழ்காம தண்ணி மேலேயே மிதந்துட்டு இருக்கும். நான் சுலபமா கரைக்கு வந்து சேர்ந்துருவேன். அதே மாதிரி சில பயணிகளையும் ஆட்டோ மூலமா கரைக்கு கொண்டு வர முடியும். யோசிச்ச மாதிரியே தன்னோட ஆட்டோ டயர்ல பிளாஸ்டிக் பாட்டில்ஸ வச்சு கட்டினான். அதுக்கு மறுநாள் ஆட்டோவை நதிக்கு கொண்டு வந்து, கடவுளே உன் மேல பாரத்தை போட்டு ஆட்டோவை எடுக்கிற, என்ன நடக்குதோ பாக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஆட்டோவை நதியில கொண்டு வந்தான். ஆட்டோ அவன் நினைச்ச மாதிரியே மூழ்காம தண்ணிக்கு மேலேயே மிதந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு ரெண்டு தடவை ரெண்டு ட்ரிப் அடிச்சிட்டு வந்தான். இது எல்லாத்தையும் அங்க இருந்து பார்த்த மக்கள் பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க. அந்த ஆட்டோல ஏறலான்னு நிறைய பேர் ஆலோசிச்சு ஏறினாங்க. அப்படி ஆட்டோல ஏறின மக்களை இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு, அந்த கரையில இருந்து இந்த கரைக்குன்னு சவாரி செஞ்சுக்கிட்டே இருந்தான். அன்னைக்கு ஆட்டோவை பட்டணத்துக்கு கொண்டு போகாம நதியிலேயே இக்கரைக்கும் அக்கரைக்கும் ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு இருந்தான். இது மூலமா நிறைய பணம் சம்பாரிச்சான். ஏன்னா படகு மூலமா இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறதுக்கும் அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு வர்றதுக்கும் நிறைய நேரமாச்சு. ஆனா இந்த ஆட்டோ படகு ஒரு நிமிஷத்திலேயே ஸ்பீடா அந்த கரைக்கு போச்சு. அதனால நிறைய பேரு ஆட்டோல ஏறவே விருப்பப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆட்டோல தண்ணில பயணம் பண்றது விந்தையா இருந்தது. இப்படி தனக்கு வந்த இந்த யோசனையால சின்ன பிரச்சனை தீந்து போச்சு. இத பார்த்த படகு ஓட்டுனவங்க கூட ஆட்டோவை வாங்கி சேக்கிற மாதிரியே அவங்களும் பண்ணாங்க. இவங்க இப்படி பண்ணதுனால அந்த ஊருக்கு வந்த பிரச்சனை தீந்து போச்சு. ஒரு சின்ன யோசனையால எவ்வளவு பெரிய பிரச்சனை தீந்ததுன்னு சேகர எல்லாரும் பாராட்டினாங்க. அவங்க புகழறத கேட்ட சேகர் ரொம்ப சந்தோஷப்பட்டான். சேகரோட ஆலோசனை எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்ததா? உங்களுக்கும் இந்த மாதிரி புதிய யோசனை வந்துச்சுன்னா யோசிக்காம அதை செஞ்சு பாருங்க. சிங்கப்புரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துக்கு ஒரு தடவை மழையோட வெள்ளம் வந்தது. அதனால மக்கள் நிறைய பேர் அதுல அடிச்சிட்டு போனாங்க. அதுல சீதா கீதாங்கிற அக்கா தங்கச்சி கூட அந்த வெள்ளத்துல அடிச்சிட்டு போய் ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்ப சீதா, அட என்னது இது, இந்த இடம் ரொம்ப புதுசா இருக்கு, இதை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. அப்ப கீதா, ஆமா அக்கா, இது ரொம்ப புதுசா இருக்கு, வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு நம்ம இங்க வந்துட்டோம் நினைக்கிறேன். அம்மா அப்பா எந்த பக்கம் போனாங்களோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அக்கா அப்படின்னு அழுதா. அழாத சீதா, நான் சொல்றத கேளு, தைரியமா இரு, நம்ம ரெண்டு பேரும் என்ன ஆனாலும் சரி, இங்க இருந்து நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சீதா தைரியம் சொன்னான். அதுக்கப்புறம் கீதா சீதா ரெண்டு பேரும் நடந்தே அவங்க ஊருக்கு போகணும்னு புறப்பட்டாங்க. அவங்க எவ்வளவு தூரம் போனாலும் திரும்பவும் அதே இடத்த வந்து சேர்ந்தாங்க. அப்போ கீதா, நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் திரும்ப திரும்ப இதே இடத்துக்கே வருமே, எனக்கு எல்லாம் குழப்பமா இருக்கு, நடந்து நடந்து என் கால் ரெண்டும் வலிக்குது, பசி உயிர் போகுது அப்படின்னு சொன்னா. அதுக்கு சீதா அழுதுகிட்டு, கடவுளே எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற, எங்களுக்கு உதவி செய், எங்க அப்பா அம்மா கிட்ட எங்களை எப்படியாவது கொண்டு போய் சேரு அப்படின்னு கடவுளை வேண்டினான். அப்போ திடீர்னு அங்க ஒரு தேவதை வந்து, இங்கே பாருமா, நான் இருக்கேன்ல, நீங்க கவலைப்படக்கூடாது, நான் உங்களுக்கு உதவுறேன், நீங்க இருக்கிறது பாதுகாப்பான இடம்தான். தேவதைய பார்த்த ரெண்டு பேரும் கையெடுத்து கும்பிட்டாங்க. அம்மா எங்களுக்கு உதவி செய்யுமா, எங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு எங்களை எப்படியாவது கூட்டிட்டு போ, அவங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். நீங்க ரொம்ப பசியா இருக்கீங்கல்ல, முதல்ல இத சாப்பிடுங்க அப்படின்னு உணவை வரவழைச்சு அவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க அத வாங்கிக்கிட்டு சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அந்த தேவதை, உங்க அம்மாவும் அப்பாவும் நலமா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல, ஆனா இந்த வெள்ளத்தின் காரணமா உங்க வீடு பணம் எல்லாம் போய் நிர்கதியா இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு ஒரு வரம் தரேன், இந்த மாய கட்டைய எடுத்துக்கோங்க, இது கண்டிப்பா உங்களை வீடு கொண்டு போய் சேர்க்கும். அது மட்டும் இல்ல, இந்த மாய கட்டை கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு தரும், ஜாக்கிரத, நடுவுல உங்களுக்கு நிறைய பேய்களோட தொல்லைகள் இருக்கும், அப்போ அதுங்களை கூட இந்த கட்டைய வச்சு உங்களால எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க இருந்து மாயமா போயிட்டாங்க. சீதா கீதா ரெண்டு பேரும் அந்த கட்டைய வாங்கிக்கிட்டு அங்க இருந்து நடந்து போனாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பேய் அவங்க முன்னாடி வந்து நின்னு, ஏ பொண்ணுங்களா எங்க போறீங்க, நீங்க ரெண்டு பேரும் பார்க்க அழகா இருக்கீங்க, உங்க ரெண்டு பேரையும் இப்பவே சாப்பிட போறேன் அப்படின்னு அவங்க கிட்ட வரும்போது சீதா உடனே அந்த கட்டைய காமிச்சு, இந்த பேய் உடனே சிலை ஆகணும்,
அப்படின்னு சொல்லுச்சு. உடனேயே அந்த பேய் சிலையா மாறி போயிடுச்சு. உடனே சீதாவும் கீதாவும் வேக வேகமா அந்த இடத்த விட்டு போனாங்க. அப்போ கீதா, தேவதை சொன்னது நிஜம்தான், நிஜமாவே பேய்ங்க நம்மள தொந்தரவு பண்ணுது, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்க்கா அப்படின்னு சொல்லும் போதே இன்னொரு பேய் அங்க வந்துச்சு. ஆனா அந்த பேய் ரொம்ப நல்ல பேய். அத அவங்க கிட்ட, எங்க பாருங்க, உங்களை நான் எதுவும் செய்ய மாட்டேன், எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, உங்ககிட்ட ஏதாவது இருந்தா சாப்பிட கொடுங்க அப்படின்னு பாவமா கேட்டுச்சு. அப்ப சீதா அந்த பேய் மேல இறக்கப்பட்டு அந்த மாயக்கட்டை மூலமா கொஞ்சம் சாப்பாட வரவழைச்சா. அத பார்த்த அந்த பேயி வேக வேகமா எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுச்சு. அத சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேயி, தோழிகளே, இந்த மாயக்கட்டை உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஆமா, நீங்க யாரு அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அவங்க நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. அதுக்கு அந்த பேய் சிரிச்சுக்கிட்டே, நீங்க என்ன இவ்ளோ முட்டாளா இருக்கீங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? வேற என்ன சொல்ல, உங்க கையில மாயக்கட்டை இருக்குல்ல, அப்ப உங்க அம்மா அப்பா கிட்ட நொடியில உங்களால போக முடியும்ல, அப்புறம் எதுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு சீதா கீதா, ஆமா இல்ல அப்படின்னு அந்த மாயக்கட்டையை எடுத்து, நாங்க உடனே எங்க அப்பா அம்மா கிட்ட போகணும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அவங்களால அங்க போகவே முடியல, அவங்க அங்கேயே இருந்தாங்க. அதுக்கு அந்த பேயி, கவலைப்படாதீங்க, எனக்கு புரிஞ்சிடுச்சு, இது உங்க பசிய போக்குறதுக்கு பயன்படுது, நீங்க ஆபத்துல இருந்தா காப்பாத்துது, ஆனா நீங்க எங்கேயாவது போகணும்னு கேட்டா மட்டும் அது நடக்க மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, நீங்க ரெண்டு பேரும் என்னோட பசிய தீத்தீங்கல்ல, அதுக்கு நன்றி கடனா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், நீங்க என் தோல் மேல ஏறிக்கோங்க, நான் உங்களை உங்க அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கறேன் அப்படின்னு சொல்லுச்சு. சீதாவும் கீதாவும் அந்த பேயோடைய தோல்ல உட்காந்துக்கிட்டாங்க. உடனே அந்த பேயி காத்துல பறந்து அவங்க அப்பா அம்மா இருந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு. அப்பா அம்மா ரெண்டு பேரும் கீதா சீதாவை பார்த்து, எங்க போயிட்டீங்கம்மா, நீங்க தொலைஞ்சு போயிட்டீங்கன்னு நினைச்சிட்டோம் அப்படின்னு ரெண்டு பேரையும் கட்டி புடிச்சுக்கிட்டாங்க. அப்போ கீதாவும் சீதாவும் நடந்ததெல்லாம் சொன்னாங்க. அதுக்கு அவங்க சந்தோஷப்பட்டு தேவதைக்கு நன்றிகளை சொல்லிட்டு எதிரில இருந்த பேய்க்கு கூட அவங்க நன்றிய சொன்னாங்க. அந்த பேயி அவங்க நிலைய பார்த்து, நீங்க கவலைப்படாதீங்க, இடிஞ்சு போன உங்க வீட்டை திரும்பவும் நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு அது மாயத்தால ஒரு வீட்டை வரவழைச்சது. அத பார்த்து அவங்க இன்னும் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த பேயி, உங்களுக்கு ஏதாவது அவசியம்னா என்ன கூப்பிடுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு அங்கிருந்து மாயமாயிடுச்சு. அப்படி அவங்களுக்கு சாப்பிட மாயக்கட்டை இருக்கு, சந்தோஷமா இருந்து வாழ பேயால ஒரு வீடும் கிடைச்சது. அப்பையில இருந்து அவங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க.